மத்திய மாநில அரசுகள் கொடுத்துருவாங்க அதன் அடிப்படையில் தான் தற்போது மார்ச் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது அறிவிப்பையும் கொடுத்திருக்காங்க அதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா நாளைய தினம் ஒன்றாம் தேதி அதாவது மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி இந்த மார்ச் ஒன்றாம் தேதி எந்த மாதம் பிறந்தாலும் முதல் தேதி சிலிண்டர் விலையில் ஏற்றம் இறக்கங்கள் ஏற்படும் சிலிண்டர் விலையில் ஏற்றம் இறக்கம் அப்படின்னா வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டராக இருக்கட்டும் அதே போல வணிக நிறுவனங்கள் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டராக இருக்கட்டும் இந்த சிலிண்டர்களில் மாற்றங்கள் ஏற்படும் அதாவது சென்னையில் வீட்டு உபயோக எல்ஜிபி சிலிண்டர் விலை ஆயிரத்தி அறுபத்தி எட்டு புள்ளி ஐம்பதாகவும் டெல்லியில் ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்றாகவும் மும்பையில் ஆயிரத்தி ஐம்பத்தி இரண்டாகவும் பெங்களூரில் ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஆகவும் அதே வந்து மற்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் மாற்றம் ஏற்படும் நாளை தினம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சிலிண்டர் விலையிலேயே வந்து மாற்றங்கள் அதாவது குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கிறது இரண்டாவது முறையாக பாஸ்டேக் அதாவது பிப்ரவரி இருபத்தி ஒன்பதுக்கு முன்பாக பாஸ்டேக் தொடர்பில் கே செய்வது மிகவும் அவசியமாகும் அப்படி ஒருவேளை பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது இன்றைய தினத்துக்குள் நீங்கள் ஃபாஸ்டேக் கேஒஒய்சி முடிக்கவில்லை என்றால் உங்களுடைய ஃபாஸ்டேக் அனைத்தும் செயலிழந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சுங்கச்சாவடிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணாடியில் விட்டுருப்பாங்களோ ஃபாஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து நம்ம கேஒய்சி பண்ணியாகணும் அப்படிங்கிறாங்க அதே போல வந்து மார்ச் மாதத்தில் மட்டும் மொத்தமாக பன்னெண்டு நாட்கள் வங்கிகள் விடுமுறை இதில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அடங்கும் என ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான ஒரு தகவலையும் வெளியிட்டு இருக்கிறாங்க இதில் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா அதாவது வந்து இப்போ வங்கிகள் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விடுமுறை நாட்கள் வரும் அதைப் பொறுத்து மொத்தமாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வங்கிகளுக்கு பன்னெண்டு நாட்கள் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக சமூக வலைதளங்கள் அதாவது ஐடி விதிகளை அரசாங்கம் சமீபத்தில் மாற்றி உள்ளது சமூக வலைதளங்கள் இந்த புதிய விதிகளை பின்பற்ற வேண்டும் இதில் எக்ஸ் அதாவது வந்து பேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைகளும் அடங்கும் இந்த தகவல் தொழில்நுட்ப விதிகளின்படி உண்மைக்கு புறம்பான தவறான தகவல் சமூக வலைகளில் செய்திகள் பரப்பப்பட்டால் அதற்கு அபராதம் விதிக்கப்படும் மார்ச் மாதம் இந்த விதிகள் அமலுக்கு வருகிறது அதாவது சமூக வலைதளங்கள் நம்ம உண்மையான தகவல் வர்றதை விட பத்து பத்து ஒரு உண்மையான தகவல் வந்துச்சுன்னா பத்து ஃபேக்கான தகவல் வரும் அந்த மாதிரி பொய்யான தகவலை பரப்புவோர் மீது அபராதங்கள் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு புதிதாக ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும் வெளி வந்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டர் விலையில் மாற்றம் ஏற்பட போகிறது அதுக்கு அடுத்தபடியாக ஃபாஸ்டேக் வந்து கேவைசி கண்டிப்பா முடித்தாக வேண்டும் அது இன்றைக்கு தான் கடைசி அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இனிமேல் நம்ம லைசென்ஸ் போட்டோம் அப்படின்னா அந்த லைசென்ஸ் கூட நேரடியாக ஸ்பீடு ஸ்பீடு வீட்டுக்கே வரக்கூடிய ஒரு மாதிரி அடுத்த மாதத்துல ஏற்பாடு பண்ணிருக்கேன் இருக்காங்க ஓகே கேஷ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க